வங்கதேசத்தினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பி ஓடி இருக்கிறார், பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல், இது எல்லாத்தையும் கடந்து இந்தியாவுக்கு அவர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. அவர் இருக்கக்கூடிய இடம் எது? வங்கதேசத்தில் இது மாதிரியான நிகழ்வுகள் முதல் தடவை ஏற்பட்டிருக்கா இல்லை பலமுறை ஏற்பட்டிருக்கா? இப்படி ஒரு சம்பவத்திற்கு பிறகு அவங்க இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்க போகிறாங்களா? வங்கதேசத்தினுடைய அடுத்த பிரதமர் யார்? இராணுவ ஆட்சியை கைப்பற்றிருக்காங்களே, இது ரொம்ப காலம் நிலைக்குமா? மாணவர்கள் போராட்டம் வெடிச்சிருக்கு, இதுக்கு முன்னாடிலாம் சிவில் வார் நடந்தது கிடையாது, இராணுவ புரட்சி ஏற்பட்டிருக்கு, ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? வாங்க பார்க்கலாம் உறவுகளே, ஒரு பெரிய வரலாறை தேடி. இது பிரசாத் சிங் நேச்சர். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1971 உருது பேசக்கூடிய மாணவர்கள் உய்யாரமாக உட்கார்ந்து பெரிய அளவிலான சுதந்திர போராட்டத்துக்கு விட்டுட்டு அந்த வங்கதேசம் அப்படிங்கிற அந்த ஒரு நாடு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 1967 ஒரு குழந்தை பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கு, தேர்வுலாம் எழுதுறதுக்காகன்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உட்காந்து தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கு. அதுக்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே, அப்போ வங்கதேசம் உருவாகலை, பாகிஸ்தானில் ஒரு அங்கமாக இருந்த நிலப்பகுதியில் அந்த குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கு, அவங்க டெஸ்ட் பேப்பரில் எழுதுகிறாங்க. எழுதும் போது அவங்க நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, ஆனாலும் சில க்வெஸ்டின் பாஸ் அப்படின்னு விட்டுருவோம்ல, இது எனக்கு தெரியல அப்படின்னு விடலாம், இல்லை துமிரில் விடலாம் இல்லையா, அதுக்கு இல்லை ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த மாதிரி பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த வார்த்தை சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளையுமே அந்த குழந்தைகள் தவிர்த்துருச்சு, அந்த ஒரு குழந்தை மட்டும் தவிர்த்துச்சு. கடைசியில் அந்த பொண்ணை வாங்கின மார்க் எவ்வளோ தெரியுமா? வெறும் 20 மார்க். அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் அந்த பேப்பரை நீட்டுச்சு. அந்த அப்பா அதை பார்த்துட்டு, பாகிஸ்தான் பற்றிய கேள்விகள் மட்டும் தவிர்த்திருக்கிறியே அப்படின்னு புன்னகை மலர அந்த குழந்தையை பார்த்து கேட்டிருக்கார். என்னுடைய நாடு பாகிஸ்தான் அல்ல, என்னுடைய நாட்டுக்காக, என்னுடைய மக்களுக்காக புதியதொரு தேசம் மலர வேண்டும் அப்படின்னு அந்த பெண் குழந்தை சொல்லிச்சு. அந்த குழந்தையினுடைய பேர் என்ன தெரியுமா? ஷேக் ஹசீனா. அந்த அப்பாவுடைய பேர் முஜிபுர் ரஹ்மான். அவர் தான் வங்கதேசத்தினுடைய முதல் அதிபர். அவரை இதே வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொலை செஞ்சாங்க. அப்படிப்பட்ட படுகொலை நிகழ்த்தப்பட்ட இடத்துல தான் இன்றைக்கி மீண்டும் ஒரு படுகொலை நிகழ்த்தரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஷேக் ஹசீனா அப்படிங்கிற அந்த பெண்மணி தனது சொந்த தாய் நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடியிருக்காங்க. மக்களை பார்த்து பயந்து ஓடியிருக்காங்க. இராணுவ புரட்சியவே எதிர்கொண்ட அந்த குடும்பம் இன்றைக்கி மக்கள் கூட்டத்தை பார்த்து பயந்து ஓடியிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? வங்கதேசம் என்ன ஆச்சு? ஷேக் ஹசீனா அப்படிங்கிற அந்த குட்டி குழந்தை, பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த பேரையே வெறுத்த ஒரு காலகட்டத்தில் வெறுத்த ஒரு குழந்தை வங்கதேசம் அப்படிங்கிற புதிய தேசத்துக்கு பிரதமராக வந்து உட்காருமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள்லாம் இருந்துச்சு. அவங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாமே முட்பாதைகள், அவங்க தலையில் வச்சுருக்கக்கூடிய கிரீடம் கூட முட்கிரீடம். இப்போ அந்த முள் கிரீடத்தை இறக்கி வச்சுருக்காங்க. மறுபடியும் அந்த மாதிரியான கிரீடத்தை தூக்கி சுமக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. அதனால தான் ராஜினாமா பண்ணிவிட்டு இராணுவ ஹெலிகாப்டரில் தான் அவங்க தப்பிச்சிருக்காங்க. அவங்க தப்பிச்சு போன ஹெலிகாப்டருடைய நம்பர் AJAX01431. இது ஒரு இராணுவ ஹெலிகாப்டர். வங்கதேசத்திலிருந்து அவர் புறப்பட்டு தப்பித்து காரில் போகும்போதும் சரி, அவர் பயன்படுத்திய ஹெலிகாப்டருடைய லொக்கேஷன் ரேடாரில் பதிவாயிருக்கு. முதல்ல அந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க. பாகிஸ்தான் அப்படிங்கிற வார்த்தையவே தவிர்த்துறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியரால் ஃபெயில் பண்ணப்பட்ட ஒரு மாணவி வங்கதேசத்துக்கு பிரதமராக மாறிய வரலாறுலாம் ரொம்ப சுவையான வரலாறு இல்லையா? 1967 தான் அந்த சம்பவம் நடந்தது. அப்போது ஷேக் ஹசீனா ரொம்ப குழந்தை. 1971 வங்கதேசத்தில் உருது பேசக்கூடிய மாணவர்களால் பெரிய அளவில் நடந்த போராட்டத்தின் காரணமாக அங்கே ஒரு பெரிய சுதந்திரம் கிடச்சிது. அந்த சுதந்திரத்துக்காக போராடியவர்களுக்காக 30% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அந்த 30% இடஒதுக்கீடை எதிர்த்து இன்றைக்கி மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க. உச்சநீதிமன்றமும் அதை நிறுத்தி வச்சுருந்தது.
இரண்டு வார கால அமைதி, அதற்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான மாணவர் போராட்டம். இது தூண்டிவிட்டது யாரு? பலியானவர்களோட எண்ணிக்கை 400 மேல போயிடுச்சு அப்படிங்கிறதுலாம் வேற கதை. மக்களுடைய புரட்சிங்கிறது இங்க பெரிய அளவில் வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு புறம், ராணுவ புரட்சி இன்னொரு புறம் வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது மறுபுறம். இப்போ 71 சுதந்திரம் கிடைச்சிருச்சு, 75 ஒரு அப்பாவியான ஒரு மனிதரை படுகொலை செஞ்சாங்க. அவர் யாருன்னா ஷேக் ஹசீனா அவர்களுடைய தந்தை ரஹ்மான் அவர்களை படுகொலை செஞ்சாங்க. இன்னைக்கு அதே ரகுமான் அவர்களுடைய சிலை வங்கதேசத்தில் இருக்கு. அவருக்கு செருப்பு மாலை போட்டாங்க. ரஷ்யாவில் எப்படி லெனின் அவர்களுக்கு செருப்பு மாலை போட்டு அலங்கரித்தார்களோ அதே மாதிரி இந்த வங்கதேசம் அப்படிங்கிற நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய அந்த ரஹ்மான் அவர்களுக்கு செருப்பு மாலை அணிவித்திருக்கிறார்கள், சிலையை உடைத்திருக்கிறார்கள் மக்கள். அப்போ மக்களுக்கு என்ன புரிதல் இருக்கு? இந்த தலைவர்கள் மக்கள் மத்தியில என்ன மாதிரியான விதையை விதைச்சிருக்காங்க? எந்த தத்துவத்தை புரிய வச்சிருக்காங்க? என்ன கோட்பாடுகளை உள்ளுக்குள்ள திணிச்சிருக்காங்க? இது எதுவுமே செஞ்சாங்களா என்னங்கிறது தெரியல. 1975 படுகொலை செய்யப்பட்ட போது ஷேக் ஹசீனா அவர்கள் ஜெர்மனியில் இருந்தாங்க. அவங்க குடும்பத்தை சேர்ந்த 19 பேரை துள்ள துடிக்க வங்கதேச மக்கள் கொண்டு குவிச்சாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் அங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஷேக் ஹசீனா 1969 ஒரு குழந்தைக்கு தாயானாங்க. அவங்களுடைய கணவருடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அவர். இது எல்லாத்தையும் ஜெர்மன்லேயே அவங்க கடந்து வர்றாங்க. 75 அவங்க அப்பாவுடைய மறைவு, அதற்கு பிறகு தனது சொந்த தாய் நாட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு 1983 இந்திரா காந்தி கிட்ட வந்து தஞ்சம் புகுறாங்க. இந்திரா காந்தி வந்து ஷேக் ஹசீனாவை தட்டி கொடுத்து, நான் உனக்கு துணையா இருக்கேன், வங்கதேசத்துல போய் அரசியல் புரட்சி செய் போ மகளே அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாங்க. அதற்கு பிறகு இந்திரா காந்தியினுடைய துணையோடு தான் அவங்க ஷேக் ஹசீனா வங்கதேசத்துக்கு மறுபடியும் போனாங்க. பெரிய அளவிலான அரசியல் புரட்சி செஞ்சாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அப்பா விட்ட இடத்த மகள் பிடிச்சாங்க. தன்னுடைய நாட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய கடந்த கால வரலாறுகளை புரட்டி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ரிப்போர்ட் தான் கிடச்சிது. 86 சீட்டு ஜெயிச்சு ஆப்போனன்ட் லீடராக போய் உக்காந்தாங்க. 87 புதுசாக எலெக்ஷன் வந்துச்சு. 88 ஓப்பன் ஃபயர் போராட்டம் நடக்கப்பட்டது. அப்போது ஷேக் ஹசீனாவை தரையில் பிடிச்சி தள்ளுனாங்க. இதெல்லாம் கடந்த ஷேக் ஹசீனா 1990 நடந்த எலெக்ஷனில் ஜெயிக்க கூட இல்லை. ஆனால் மக்கள்கிட்ட தொடர்ந்து போய் பேசி இதனுடைய விளைவு மக்கள் ஷேக் ஹசீனாவை ஏற்றுக்கிட்டாங்க. அப்பா ரகுமான் வந்து இறந்து போனார், ஆனால் உங்களுக்காக தானே இறந்து போனாருங்கிறத அந்த ரிவர்ஸில் நடந்த விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்தாங்க. மக்கள் முன்னாடி நிப்பாட்டினாங்க. தன்னுடைய கட்சிக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தாங்க. 1996 பிரதமராக உக்காந்தாங்க. உக்காந்ததற்கு பிறகு அவங்க அந்த நாட்டில் செய்த சீர்திருத்தங்கள்லாம் என்ன தெரியுமா? இராணுவத்திற்குன்னு சொல்லிட்டு இருந்த அதிகாரம் மக்களுக்கான அதிகாரமாக மாறிச்சு. மக்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல அது பேசு பொருளாச்சு. மக்களுக்கான அதிகாரம் தான் அங்கே வானளாவிய அளவில் இருந்தது. இதை எல்லாத்தையும் கடந்து 1996 3/2 சீட்டு ஜெயித்தாங்க. மக்கள் அவங்களை ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க குடும்பத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வங்கதேசத்தினுடைய நிலை என்ன தெரியுமா? என்ன நிலைன்னு உங்களுக்கே தெரியும். மக்கள் புரட்சி விடுச்சிருக்கு. முதல்ல அந்த காட்சியை பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு எந்த 1996 எந்த இடத்துல வச்சு பிரதமருக்கு ஆனால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதோ அதே பிரதமர் மாளிகைக்குள்ள அவங்களுடைய பெட்ரூமுக்குள்ளே நுழைஞ்சு அவங்க படுத்திருந்த பெட்டில் உட்காந்து ஒருத்தன் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தன்னுடைய நாட்டினுடைய பிரதமர் வெளிநாட்டுக்கு தப்பி போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே அவங்களுடைய பெட்ரூமையே தன்வசப்படுத்தியிருக்கான் ஒரு கேவலமான மனிதன். அந்த காட்சியை பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் கடந்து அந்த நாடாளுமன்ற வளாகம், பிரதமருடைய அலுவலகம் முழுவதுமாக சூறையாடப்பட்டிருக்கு மக்களால். மக்கள்கிட்ட ஒழுக்கமின்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குங்கிறது தான். தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறத அந்த இடத்துல ஷேக் ஹசீனா சொல்லி கொடுக்காம ஓட்டிட்டாங்கிறது தான். இதுதான் இங்கே பெரிய அளவில் பேச பொருளாக மாறி இருக்கு. 3 பிரதமராக இருந்தவங்க அவங்க. 1996 ஒரு தடவை, 2014, 2019, 2024 இந்த பீரியடில் எல்லாத்துலேயுமே அவங்க பிரதமராக இருந்திருக்காங்க. ஐ திங்க் 4 தடவை அவங்க பிரதமராக இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் வேறு காலகட்டங்களில். அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு தேசத்தை விட்டு ஓடி இருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு தான். 76 லேடி, ஆனால் இன்னமும் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக தன்னை மக்கள்கிட்ட காமிச்சிக்கிறாங்க.
ஒரு இளமையான காலகட்டத்தை எல்லாத்தையுமே இந்த நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்தவங்க தான் அவங்க. 2008 இந்த நாட்டை விட்டு போகிறத தவிர வேறு வழி இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணப்போ வீட்டு சிறையில் அடைச்சி வைக்கப்பட்டாங்க. இன்றைக்கி வங்கதேசத்தில் பொருளாதார ரீதியாக அவங்க டெவலப் ஆகியிருக்கு, மக்களுக்கு பெரிய அளவிலான அதிகாரங்கள்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் சேகர் சீனா தான். ரெண்டாவது ரேடியலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட திணிச்சு விட்டாங்க. செக்யூலியரிசம் அப்படிங்கிறத அவங்க அப்பா கொண்டு வந்திருந்தாங்க, அதன் விளைவாக தான் அவர் இறந்து போனார். அப்போது மக்கள்கிட்ட இந்த சிவில் ரிலேட்டடான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது வங்கதேசத்தின் மூலமா ரொம்ப தெளிவாக தெரியுது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வங்கதேசத்தில் $10 பில்லியன் அளவிற்கான இழப்பு ஏற்பட்டிருக்கு. மிகப்பெரிய அளவிலான பொருளாதாரம், $245 பில்லியன் அளவிற்கு அங்கே வணிகம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் மட்டும் $10 பில்லியன் அளவிற்கான வணிகம் அப்படிங்கிறது டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு. இப்போ மாணவர்கள் 100 பேருக்கு மேலே பலியாயிருக்காங்க. மக்களை வந்து அவங்க ஹேண்டில் பண்ண விதம் தப்பு அப்படிங்கிறாங்க. அதனால தான் பெரிய அளவிலான மக்கள் புரட்சி வெடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், எப்படி மக்கள் வந்து வெகுண்டெழுந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. வக்கர் உஸ் ஜமான் அவர் இப்போ தான் பேட்டி கொடுத்துருக்காரு, இராணுவ தளபதி. அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் ஷேக் ஹசீனா ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க, இடைக்கால அரசு நிறுவியிருக்கோம், அவங்க இராணுவ ஹெலிகாப்டரில் தான் போயிருக்காங்க, மீண்டு வருவாங்களா அப்படிங்கிறத பற்றிய கேள்விக்கு அவர் பதில் சொல்லலை. அவர் எங்கே போயிருக்காரு அப்படிங்கிற கேள்விகளுக்கும் பதில் சொல்லலை. மாறாக அவர் கொடுக்கப்பட்ட பேட்டியை மட்டும் வங்கதேச டிவி அப்படியே ப்ளே பண்ணிச்சு. வங்கதேசத்தில் இராணுவ ஆட்சி அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி இடைக்கால அரசு நிறுவியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட். இன்று இரவுக்குள்ளே முழுமையாக வங்கதேசம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முழுமையாக அந்த நிலைமை சீரடையும் சொல்லியிருக்காங்க. மக்கள் ஏன் தெரியுமா போராட்டம் பண்ணாங்க? ஷேக் ஹசீனாவுக்கு ஆட்சி பண்ண தெரியல, அதனால் ஆட்சியை விட்டு விலகுங்கன்னாங்க. ஆனால் அவங்க விலகாமல் இருந்ததுடைய விளைவு தான் இவ்வளோ பெரிய போராட்டம். ரெண்டாவது, மக்களுக்கு ஒரு விஷயத்தை பேசி புரிய வைக்கக்கூடிய தலைவராக அவங்க இல்லை. மாறாக இப்போ அவங்க தப்பிச்சு போயிருக்காங்கல்ல, எங்கே தெரியுமா வந்திருக்காங்க? முன்பு அவங்க இராணுவ ஹெலிகாப்டரில் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது அப்படிங்கிறதுனால பின்லாந்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வயர் ரிப்போர்ட் புறக்கணிக்கப்பட்டுருச்சு. அதற்கு பிறகு ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டது, அவங்க திரிபுரா போயிருக்காங்க இல்லை மேற்கு வங்கம் போயிருப்பாங்க அப்படிங்கிற செய்தி வெளியிட்டாங்க. இந்த திரிபுரா அப்படிங்கிறது வந்து திரித்து கூறப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாச்சு. அதற்கு பிறகு ஜார்க்கண்டுடைய தன்பாத் அப்படிங்கிற மேற்பரப்பில் அந்த ஹெலிகாப்டர் பறந்துக்கிட்டு இருக்கிறதாக செய்திகள் வெளியாச்சு. இந்தியாவினுடைய நட்புங்கிறது அவங்களுக்கு பலகாலமாக இருக்குங்கிறதுனால வங்கதேசம் இந்தியாவோடு இன்ன வரைக்கும் பிரச்சனையே இல்லாத ஒரு முஸ்லீம் நாடுனா இந்தியாவுக்கு வந்து வங்கதேசம் தான். அந்த வகையில் வந்து அவங்க டெல்லியில் தஞ்சம் புகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ டெல்லியை நோக்கி அவருடைய ஹெலிகாப்டர் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகுது. மோடியோடு நெருங்கிய நட்புறவில் இருக்கக்கூடியவங்க ஷேக் ஹசீனா. எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு 15 ஆண்டு காலமாக பிரதமராக இருந்தவர், ஒரு இராணுவ புரட்சியையே எதிர்கொண்டவர், பல்வேறு இராணுவ புரட்சிகள் 19 முறை வந்து வங்கதேசத்தில் இராணுவ புரட்சி ஏற்பட்டிருக்கு, 2 முறை வந்து இராணுவ ஆட்சியை பிடிச்சிருக்கு. 2009 2011 நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஷேக் ஹசீனா ரொம்ப எளிமையாக கையாண்டாங்க. ஆனால் இப்போ வெடிச்சிருக்கிறது இராணுவ புரட்சி கிடையாது, மக்கள் புரட்சி. இந்த மக்கள் புரட்சியை எளிமையாக கையாள தெரியாமல் ஒரு பிரதமர் நாட்டை விட்டு ஓடி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வங்கதேசத்துக்கு மிகப்பெரிய அளவிலான அவமானம். அதே வேளையில் சுதந்திர போராட்ட தியாகிகளை எந்த ஒரு தேசம் புறக்கணிக்கிறதோ அதனுடைய நிலை இதுதான். சுதந்திர போராட்ட வீரர்களை மதிக்கணும், ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 30% அதிகமானது தான். அவங்களுக்கு குறைந்த அளவிலான பர்சன்டேஜை கொடுக்கறதுக்கான முயற்சிகளை வந்து உச்சநீதிமன்றம் வந்து சரியான வழிகாட்டுதல், சரியான நெறிமுறைகள் அப்படிங்கிறது அந்த நாட்டில் அரசியல் சட்டத்தில் மாற்றியமைக்கப்படுவதற்கான காலகட்டம் அப்படிங்கிறது சரியான நேர அளவில் இல்லை அப்படின்னு விதி வழியதும்பாங்கல்ல, அந்த மாதிரியான சூழ்நிலை தான் வங்கதேசத்தில் இருக்குது. மீண்டும் அந்த இடத்துல வந்து மக்களாட்சி மலரணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கலாம். வேற என்ன செய்ய முடியும்? இந்தியா அவங்களுக்கு புகலிடமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக உள்ளது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் உறவுகளே, என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி, வணக்கம்.